வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராகேஷ் இன்ஜினி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். இப்ப ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஓகே. Hi Arrange Blitz, welcome to Rakesh and Jenny 2.0. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, சமீபத்துல அரண்மனை அப்படின ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு. அப்படி ஒரு ட்ரைலரா? எப்படிப்பட்ட ட்ரைலர்? அந்த ட்ரைலரை பார்த்ததுல இருந்து எப்படா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம மக்கள் எல்லாரும் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே, இந்த படம் அவ்வளோ கிரேஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி எல்லாம் ஒரு ஆணியும் கிடையாது. இந்த அரண்மனை பார்ட் 4ல தமன்னா அண்ட் ராஷிக் அண்ணா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு ஜிங்கு ஜிங்குன்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. வீடியோ சாங்கே விட மாட்டாங்க, ரொம்ப லேட் ஆகும். மச்சான், சிஸ்டர் அப்படி பாக்காதரா? சீனியர் எடிட்டர், சீனியர் சிஸ்டர் ஆகிறதுக்கு பேசாம ஒரு வெள்ளை கவுன் குடுத்து என்ன ஃாதர் ஆக்கிறான். அதுக்காக தான் அந்த கூட்டம் எல்லாமே இத முன்கூட்டியே தெரிஞ்ச நம்ம சுந்தர்சி என்ன, நம்ம படனா கிளாமர் ரொம்ப முக்கியம்பா, அதனால கிளாமர் சீன் வச்சே ஆகும். ஒருவேளை சீன் வைக்கிறதுக்கு சிச்சுவேஷன் கிடைக்கலனா, கலகலப்பு 1ல அஞ்சலியும் ஓவியாவும் ஊட்டி அப்படி டான்ஸ் ஆட வச்சோமோ? தள்ளுங்க யசமா, தள்ளுங்க இந்த பொண்ணுங்களை இப்படி தான் தள்ளுங்க. அலப்பறைகள் பத்தியும் அப்படியே ஜாலியா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி, பக்திகரமா ஸ்டார்ட் பண்ணோம்னா நாம் செய்யும் காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பக்திகரமா ஸ்டார்ட் பண்ணுவோமா? பூனம் பஞ்சுவா துணை நல்ல பக்தி. ஜெயம் ரவி படம் ஷைனிங்கா இவ்வளோ வெள்ளையா இருக்கல, யாராவோ அதெல்லாம் சரி. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வந்திருக்கு, பார்ட் 2, பார்ட் 3 கூட வந்திருக்கு. அதெல்லாத்தையும் ஒட்டி ஏன் இந்த பார்ட் 4க்கு மட்டும் ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சுந்தர்சி என்ன நிறைய மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னோட அரண்மனை படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு சிஜி ஒர்க் அப்படின்றது தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ரியாலிட்டியா இருக்கும், பேயும் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருக்கும். நிறைய இடத்துல உங்களுக்கு எது சிஜி எது ரியல் ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒர்க் இருக்கும். கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்த பேய் படமான சந்திரமுகி எல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 முடிஞ்சு போச்சு. அதுலயும் பார்ட் 1 பார்ட் 2 பிளாக் பஸ்டர் ஹிட்ன்றது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி முனியும் பாத்தீங்கன்னா பார்ட் 2 காஞ்சனா 1, முனி பார்ட் 3 காஞ்சனா 2 அண்ட் முனி பார்ட் 4 காஞ்சனா 3. சோ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் அண்ணன் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாரு. நான் நம்பர் 1 பார்ட் 4 வரைக்கும் எடுத்து இப்போ நம்ம சுந்தர்சி என்ன அவங்க கிடக்குறான் சின்ன பையன், இப்ப வந்த பையன், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், இப்ப பார்ட் 4 தான் வந்திருக்குது. இன்னும் 10 வருஷத்துல பார்ட் பார்ட்டா பிரிச்சு தமிழ் வரலாற்றில் மட்டுமல்லாமல் ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட், மாலிவுட்லயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அரண்மனை பார்ட் 35 அப்படின்னு எடுக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு சொல்லி நம்மள மாதிரியே பூனம் பஜ்வா துணைனு ஆரம்பிச்சு இன்னைக்கு பார்ட் 4ல வந்து நிக்கிறாரு நம்ம சுந்தர்சி அண்ணன். டேய் பேசாம போயிடுறா. என்னையா சொல்ற அந்த சாமியாரு? ஏதோ பாக்கன ஒரு பேயை பத்தி சொல்றாரு சார். அது மட்டும் இல்லாம குழந்தைகள் எல்லாம் போய் சுந்தர்சி அங்கிள், சுந்தர்சி அங்கிள், நீங்க அரண்மனை பார்ட் 3 முடிச்சிட்டீங்க, எப்ப பார்ட் 4 எடுப்பீங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்றோம் தெரியுமா? கெஞ்சி கெஞ்சி கேட்டாங்களாம். அடுத்த அரண்மனை எப்பதான் கேட்பாங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரண்மனை சீரிஸ் மொத்தத்திலயுமே சுந்தர்சி அண்ணங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லா சீரீஸ்லயும் ஸ்டார்டிங்லயே பேய் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த தன்னை யார கொன்னாங்களோ அவங்களை கொன்றோம், அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல கொண்டு முடிச்சிடும். அதுக்கடுத்து வீட்டுக்குள்ள ஏதாவது குழந்தை இருக்குதா அப்படின்னு தேடும், அந்த குழந்தைகிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துறது, பேஸ்கெட் பால் விளையாடுறது, இந்த மாதிரியான விளையாட்டு எல்லாம் காமிச்சு குழந்தைங்களை பயமூர்த்தி வச்சிருக்கோம். ஷாலு சொல்றது உண்மை, இந்த வீட்டுல ஒரு ஆவி இருக்கு.
மூணாவது ஹீரோயின் எல்லா பார்ட்லயும் போய் கண்ணாடி முன்னாடி நின்னு சீவன தலையே சீவிட்டு இருப்பாங்க. அந்த பேயும் கண்ணாடியில தெரிய இவங்க அப்படியே பயந்து போயிருவாங்க. இதெல்லாம் ரிப்பீட்டடா எடுத்தாலும் சலிக்காம பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அது ஏன்னா தெரிய மாட்டேங்குது. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இதெல்லாத்தோட அல்டிமேட் என்ன தெரியுமா? ஸ்டோரி. அத இந்த உலகத்துல இருக்க எந்த கொம்பாதி கொம்பனாலையும் 1% கூட பிரெடிக்ட் பண்ண முடியாது. யூஸ்வலி தமிழ் படம் வரலாற்றில் பேய் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாஷ்பேக்னு ஒண்ணு இல்லாம இருக்கவே இருக்காது. பெரும்பாலான படங்களில் இந்த ஊரு பூசாரியோட பொண்ணுதான் செல்வி எங்க வீட்டுலதான் வளர்ந்தா. பிளாஷ்பேக். ஆனா நீங்க எல்லாருமே டீப்பா ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒட்டுமொத்த பேய் படத்துலயுமே பேயா வருது பாத்தீங்களா, அதெல்லாமே நல்ல பேய் தான்ப்பா. நம்ம ஆளுங்கதான் போய் ஏதாவது சொரண்டி விட்டுருப்பாங்க, இல்ல சாவச்சு பூமியில புதைக்கிறது, விஷத்தை கொடுத்து கொள்றது, இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் அது ரிவெஞ்ச் எடுக்க தானே செய்யும். அதே மாதிரிதான் நம்ம சுந்தர்சியான படத்துலயும் பார்ட் ஒன்ல ஹீரோயின் பாட்டு லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நம்ம பிக் பாஸ் சரவணன் மண்டை எழுத்து போய் கல்லுலயே இடிச்சு சாவச்சிருப்பாரு. ஸோ ரிவெஞ்ச் எடுக்கும் அந்த அஞ்சிகா பேய். அடுத்து பார்ட் டூல பாத்தீங்கன்னா அதே அஞ்சிகா பேய் வயித்துல குழந்தையோட நான் உண்டு என் புருஷன் உண்டு வயித்துல ஒரு குழந்தை உண்டுன்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்கு போறமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை நம்ம ராதாரவி அப்பா நீ செத்து போயிடுற தங்கம், நீ உயிரோட இருந்தனா நம்ம வம்சத்துக்கே அசிங்கம் செத்து போயிடும் அப்படின்னு விஷத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம கழுத்தை நினைச்சு கொண்டு போட்டுருவாரு. உயிர் போக மாட்டேங்குது. உனக்கே காதல்னா பிடிக்கவே மாட்டேங்குது, ஏன் எப்ப பார்த்தாலும் காதல புரிஞ்சு விட்டே வேடிக்கை பாக்குறேன். மறுபடியும் அந்த அஞ்சிகா பேய் வந்து பேயா மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிடும். பார்ட் த்ரீல பாத்தீங்கன்னா அஞ்சிகா இதுக்கு மேல என்னால முடியாது, லெஜெண்ட் அண்ணாச்சி வேற பெஸ்ட் பெஸ்ட் நடிக்க சொல்றாரு. அடுத்த படத்துல எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் தரணும்னு சொல்லிருக்காரு. இன்னமும் உன் படத்திலேயே வந்து பேயாவே நடிச்சிட்டு இருப்பேன், ஹீரோயினை கூட காட்ட மாட்டேன், அப்புறம் எதுக்கு நான் நடிக்கணும் அப்பா அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க போல இருக்கு. நிறைய சேர்ந்து இல்லனா எல்லா படத்துக்கும் நான் தான் ப்ரொடியூசர், அப்படி இருக்கிறப்ப நான் ஹீரோயினா நடிச்சா என்ன தப்பு அப்படின்னு ஒரு முடிவெடுத்தா கூட சந்தேகப்படுறதுக்கு இல்ல. இதை
இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மூணு பார்ட்லயுமே பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் பேரு ரவிதான். ஆனா எத்தனை தங்கச்சி தான் நம்ம ரவி நினைக்கிறதுன்னு தெரியல. பார்ட் ஒன்ல இவர் தங்கச்சி ஆண்ட்ரியா, பார்ட் டூல இவர் தங்கச்சி த்ரிஷா, பார்ட் த்ரீல விடுங்க சாக்ஷி அகர்வாலோட புருஷன் அப்படின்னு வருவாரு, பார்ட் போர்ல நான் தான் அண்ணன் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர்லயே சொல்லி முடிச்சிட்டாரு. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அடுத்த ஜென்மம் ஒன்னு இருந்துச்சுன்னா நம்ம ரவி அண்ணனுக்குதான் மச்சானா பிறக்கணும். இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் நம்ம தலைவன்ட்ட போய் கேட்டிருக்காரு, ஏன் தலைவரை ஒவ்வொரு பாட்டிலயும் உங்க சித்தி விளையாட்டை காட்டுறீங்க அப்படின்னு. இதை கேட்டு நம்ம தலைவன் என்ன சொல்லிருக்காரு, ஏன் பேய்னாவே அசிங்கமா தான் இருக்கணுமா, அழகாலாம் இருக்க கூடாதுன்னு எந்த பேய் சொல்லிச்சே, அப்படி அழகா காட்டினாதான ஃபேமிலி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு என் தலைவன். பேய் படம்னா ஒரு கலர்ஃபுல்லா இருக்க கூடாதா, நல்ல அழகான பேசஸ் இருக்க கூடாதா, அந்த பேய வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகா இருக்க கூடாதா? அது இன்னமும் உண்மைதான் தலைவா. இது வரைக்கும் அந்த பேய் படங்கள்ல பேய தான் பயங்கரமா காட்டி பாத்துருக்கோம், ஆனா உங்க படத்துல மட்டும்தான் பேயே பயங்கரமா காட்டி பாக்கணும். ஆமா ஆமா ஆண்ட்ரியா பேய் குடிச்சு மொத்த அழகிய குடியா அங்க நிக்கிறடி கை குடு. அதாவது மாவு ஒண்ணுதான் அரைக்கிற கிரைண்டர் தான் வேற அப்படின்னு. அதே மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூலயும் ஒரே கதையை வச்சு லைட்டா பிளாஷ்பேக் மட்டும் மாத்தி ரெண்டு பார்ட் அப்படி இப்படின்னு ஓட்டிட்டாரு. மூணாவது பார்ட்டும் ஓட்டலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி பார்ட் டூ கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கொஞ்சம் பெருசா பிரேக் விட்டு மறுபடியும் அரைச்சமாவே அரைப்போம் அப்படின்னு நினைச்சிருக்காரு போல நம்ம தலைமை. நம்ம அண்ணனால சும்மா இருக்க முடியல வீட்டுல, வீட்டுக்குள்ளே உட்காந்து அரண்மனைய அருவாமனையால நறுக்கி 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 குட்டி ஆக்கி நந்தினி அப்படின்னு மாத்தி விட்டாரு. அதாவது சீரியல் ஒண்ணு வரும் தெரியுமா நந்தினி அப்படின்னு. அந்த பாட்டே நல்லா இருக்கும். அந்த சீரியலுக்கு கதை எல்லாமே இவர் தானா? அப்படின்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு மாசத்திலயும் ரெண்டு வாரம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய மெகாஹிட் திரைப்படம் அரண்மனை ஒன் அரண்மனை டூ அப்படின்னு தேஞ்சரக்காடே தேர் அளவுக்கு மனசாட்சியே இல்லாம மாசத்துல ரெண்டு தடவை அரண்மனை ஓட்டிடுவாங்க. மாட்டிக்கிச்சு. இருந்தாலும் நம்ம ரிப்போர்ட்டர் நம்ம தலைவனை சும்மா உள்ளியா எந்த அளவுக்கு புடிச்சு நோண்ட முடியுமோ அந்த அளவுக்கு கேள்வின்ற பேர்ல ரோஸ்ட் பண்ணி தள்ளிட்டாப்ல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் சரி சுந்தர்சி சார், பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ எடுத்து முடிச்சிட்டீங்க, அது ஏன் சார் நீங்க மட்டும் தான் ஹீரோவா நடிப்பீங்களா, உங்களுக்கு வேற ஹீரோவே கிடைக்கலையா அப்படின்னு கேட்க,
இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க அப்படின்னு கேட்க, சரி நடிச்சு தொலைறேன் அப்படின்றதுனாலதான் நம்ம ஆள் நடிச்சாரோம். எல்லாத்தையும் ஒரு காமன் ஃபேஸ் தான் இருந்தேன். சோ இந்த படத்துல அந்த பப்ளிசிட்டில நான் இல்லைன்னா தப்பா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. மை அதர் லாங்குவேஜ் பயஸ் சொல்லுமாமே, இனிமே நீ என்ன சொன்னாலும் நம்ப போறேன், என்ன நீ ஆம்பளை இல்லைன்னு சொல்லு நம்ப போறேன். அது சரி, எல்லா பார்ட்லயும் ஒரு விஷயத்த நோட் பண்ணி பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்ல வினய், செகண்ட் பார்ட்ல சித்தார்த்து, தேர்ட் பார்ட்ல ஆர்யா. இவங்க மூஞ்சதான் போஸ்டர்ல ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஆனா படத்துக்குள்ள போய் பார்த்தா ஃபுல்லா ஹீரோயிசம் பண்றது நம்ம தலைவன் தான். சஞ்சய் தத்து, அமிதாப் பச்சனை கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனா முதல் முறையாக தமிழ் படம் மட்டுமல்லாமல் உலக திரைப்பட வரலாற்றில் முதல் முறையாக இந்த படத்துல கேமியோ ரோல் பண்றதுக்கு ஹாலிவுட்ல இருந்து நிறைய பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்களாம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெனோம்ல வர்ற பேய், அடுத்து மார்வல், ஆதி புருஷ்ல வர்ற ஒரு சில காட்டுப்பூச்சிகள், ஒருவேளை இந்த படம் மட்டும் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா பார்ட் ஃபைவ்ல காஞ்சனா பார்ட் ஃபைவ் அண்ட் அரண்மனை பார்ட் ஃபைவ் ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி கொலாபரேஷன் பண்ணி உலகத்துல இருக்கிற மொத்த பேயையும் இன்வைட் பண்ணி பேன் வேர்ல்ட் லெவல்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம லாரன்ஸ் அண்ணனும் சுந்தர் சி அண்ணனும் சேர்ந்து அந்த படத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அரஞ்சனா பார்ட் ஃபைவ், காஞ்சமனை பார்ட் ஃபைவ் இப்படின்ற பேர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதா ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஆனா இது புதுசா இருக்கு. சரி, இந்த படம் ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் ஆளா உட்காந்து பாக்குறதுக்காக பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நீங்க எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அது என்னதான் அது எல்லா ஃபர்ஸ்ட் படம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. அது தியேட்டர்ல போய் பார்க்கும் போதும் நிறைய பயமுறுத்துற சீனும் நல்லாவே இருந்துச்சு. ஆனா அது அரண்மனை டூல திருஷாவோட கேரக்டரே அந்த பயமுறுத்தவே இல்லை, அதான் உண்மை. அது அழகாதான் தெரிஞ்சு தவிர அவங்களுக்கு பேய் பிடிச்சாலும் அவங்க இப்ப அந்த பயங்காட்டுற ஒரு இதே தோணவே வரல. இது பேய் படம் வந்து காமெடியா ஃபர்ஸ்ட் கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்தது. சந்தான காமெடியே பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஃபுல்லா கிளாமரா தான் போச்சு. நிறைய குழந்தைங்க எல்லாம் பாக்குதுங்க, இவர் கொஞ்சம் கம்மியா இது பண்ணலாம், ரொம்ப அநியாயத்துக்கு போறாரு இப்போ. ஆனா அது ஃபுல்லாவே அவரோட படம்னாலே சுந்தர்சி படம் கிளாமர் இல்லைன்னா அது சுந்தர்சி படமே கிடையாது. அததான் சொல்றல, 30 வயசு குழந்தைங்களுக்கு எடுக்கிறாரு, அது வயசு சொல்லல அவ்வளவுதான். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பாட்டுக்காவே கூட்டம் அளவு அந்த மாதிரி. அதாவது ஜெயிலர் படத்துல அந்த காவாலா பாட்டுக்கே ஒரு குரூப் ஓடிச்சுல அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்